வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 5 பங்குல பார்க்க போகிறோங்க. நல்ல ப்ராஃபிட் கொடுத்து மேலே போயிட்டுருக்காங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே ரெஃபர் பண்ணதான் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலும் ப்ராஃபிட் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அதே லாஸ் அப்படிங்கும்போது நம்ம ஃபீல் பண்ணுவாங்க. அது பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்மளோட லைஃப்பாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டும் பிஸ்னஸும் ஒன்றுங்க. ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா நல்லா அனலைஸ் பண்ணுவோம். இந்த ஹோட்டல் இப்போ ஒரு ஹோட்டலே வைக்கிறோம்னு வச்சுக்கலேன், இந்த இடத்துல ஹோட்டல் வச்சா நல்லா ஓடுமா, இந்த இடத்துல வந்து மற்ற ஹோட்டல்ஸ் என்னென்ன ஹோட்டல் நமக்கு போட்டியாக இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம ஒரு ஹோட்டல் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் எடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸாக, அதாவது பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பங்குகளை சூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பங்குக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் போட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணோம். ஸோ அதில் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு பார்த்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா எம்ஆர்பிஎல். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 90 ரூபாயில் ட்ரேட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 13.5% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஒரு இந்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் செக்டருங்க, அதாவது பார்த்தீங்கன்னா மெயினாக ரிலையன்ஸுக்கு ஒரு டஃப் கொடுக்குற ஸ்டாக்கு. ஸோ ஆயில் ஃபில்டர் பண்ணுறது, பெட்ரோல் டீசல்லாம் பண்ணுற ஒரு கம்பெனி, நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பை பண்ணுறது ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் பார்த்தோம்னா அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக மார்க்கெட் கிடையாது 15,764 கோடி. வேலை லாஸ் பார்த்தீங்கன்னா 36,533. 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 93,10,059. இந்த ஸ்டாக்கோட ஃபிஃப்டி லோ அப்படின்னா 49.25 ரூபாய். ஃபிஃப்டி ஹை அப்படின்னா 89.90 ரூபாய். ஸோ லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னாலஜி ஸ்ட்ராங், ஆல்மோஸ்ட் ஒரு 52 ஹையில் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3:1 அந்த மாதிரி பை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போ இந்த ஸ்டாக்கில் ஒரு 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியல் அமௌண்ட்டாக ஒரு 5,000 ரூபாய் பே பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக நல்லா ப்ராஃபிட் கொடுக்கப்பாங்க. ஸோ அகைன் நம்ம வந்து ஒரு 6 மந்த் இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 40% கிட்ட ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை பெட்ரோ. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 437 ரூபாய் 35 பைசாவில் ட்ரேட் இருக்காங்க. 9.23% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. சென்னை பெட்ரோவும் பார்த்திங்கன்னா ஒரு மெயினாக பார்த்தீங்கன்னா ஆயில் செக்டர் ஸ்டாக் தான். ஸோ இன்றைக்கி ஆயில் செக்டர் ஸ்டாக்லாம் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல்லாம் பண்ணுற கம்பெனி நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக நல்லா என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபிஃப்டி லோ அப்படிங்க 186.60 ரூபாய். 52 ஹை அப்படின்னா 438 ரூபாய். ஸோ லோயஸ்ட் ப்ரைஸில் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக் டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் நல்லா ஸ்ட்ராங் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பங்குங்க. இந்த ஸ்டாக்கோட மெயினாக 52 ஹையில் இருந்தாலும் நல்ல ஒரு ஹை டிவிடன், 6.17% டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ டிவிடன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எஃப்டியில் போட்டால் கூட இந்த அளவுக்கு ஒரு ஹை டிவிடன் கிடைக்காது. ஸோ அதை விட ஒரு அதிகமான டிவிடன் கொடுக்குறாங்க. புக்வெல் 434 ரூபாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நியரான ஒரு புக்வெல் வச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹையான ஒரு புக்வெல் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர்ஷர் பாருங்க 237.16. நல்ல ஒரு பாசிட்டிவ் இயர் நான் கம்பேர் பண்ணுவோம். 161% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்காங்க. மார்க்கெட் கேவல 6,512 கோடி. வேல்யூ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,566. 20 டேஸ் ஆகுது அப்படின்னா 1,89,672. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேவல் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு மேலே அந்த ஸ்டாக்கை டிவிடெண்டோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணிவிடு. பி ரேஷியோ 1.84. ஸோ சென்னை பெட்ரோ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங். எகைன் இந்த ஸ்டாக் நம்ம 6 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் 40% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா ஏஜிஸ் பிளாஸ்டிக். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 357 ரூபாய் 25 பைசாவில் ட்ரேட் இருக்காங்க. 7.62% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஏஜிஸ் பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி, நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலும் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேவல் 12,399 கோடி. வேல்யூ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 11,841. 20 டேஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா 1,69,192. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், பிடபிள்யூ 0.73. புக் வழி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 64 பைசாங்க. ஸோ டீசென்டான புக் வழி வச்சுருக்காங்க. டிவிடன் 1.63% கொடுத்துட்ருக்காங்க. ஏர்னிங் பர்ஷர் 13.19, நல்ல ஒரு பாசிட்டிவ். இயரான கம்பர் போகும்போது 29.59% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 26.78, செக்டார் பி 21.81. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங்காக இருக்காங்க. பிபி 3.52. ஸோ ஏஜிஸ் லாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை க்ரோத் லோ ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இவங்களோட 52 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 204 ரூபாய். இந்த ஸ்டாக்கோட 52 ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியரஸ்ட்டு ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம ஒன்று டார்கெட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 40% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா ஹார்ட்மேன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 45 ரூபாய் 65 பைசாவில் இருக்குங்க. 5% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன செக்டர்னா பிற்காலத்தில் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு அலுமினியம் செக்டர் ஸ்டாக். ஸோ அலுமினியம் செக்டர் அப்படின்னாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். மெயினாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 66 பைசா. 52 ஹை அப்படின்னா 57 ரூபாய் 15 பைசாங்க. ஸோ லோயஸ்ட் ப்ரைஸில் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங். மார்க்கெட் காலேஜ் பார்த்தீங்கன்னா 1,592 கோடி. வேல்யூ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா
810 சார்ஜ் பார்த்தீங்கன்னா 9,58,152. இந்த ஸ்டாக்கோட மெயினாக பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 175, செக்டார் பி 85 இருக்காங்க, பூக்கோழி பார்த்தீங்கன்னா 10.68 இருக்காங்க. ஸோ ஒரு பெனி ஸ்டாக் ரேஞ்சில் தான் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 6 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் ஒரு 70% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா கேப்பாசிட்டி இன்ஃப்ராங்க, 218.30 ட்ரேட் இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற ஸ்டாக், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 105 ரூபாயில் ட்ரேட் ஆன ஸ்டாக், 50 லோ. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 220 ரூபாய் ஆல்மோஸ்ட் ஒரு 52 ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஸ்டாக். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் சோபா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டஃப் கொடுக்குற ஒரு ஸ்டாக், நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக், 220 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு ஃபண்டமலாக ஸ்ட்ராங் மார்க்கெட் கேப்ஸ் 1482 கோடி, வேல்யூ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3,248, 20 டேஸ் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 2,322. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் வேலை 158 ரூபாய் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70% மேலே புக் வேலை வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர் ஷேர் 15.57, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏன்னா கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 116% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 15.57, செக்டார் பி 29.04, பிபி 1.39. ஸோ கெப்பாசிட்டி இன்ஃப்ரா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறப்பங்க. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம வந்து ஒரு 6 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 40% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும்.